முகாமில் கலந்துக்கிட்ட பிறகு நிறைய தெளிவு புரிதல் ஏற்பட்டிருக்கு. மிக்க நன்றி. நான் வந்து ஸ்கூலில் படிக்கும்போது முழு மனிதன் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை படிச்சிருக்கேன். ஞாபகம் இருக்குது, 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது தமிழ்த்தந்தை ஊவே சாமிநாதையர் ஒரு மனிதன் எப்போது முழு மனிதனாவான் அப்படின்ற ஒரு கேள்வி. அப்போ வந்து ஒன்லி ஒரு 5 மார்க் வாங்குகிற ஒரு கொஸ்டின், நல்லா அழகாக எழுதினேன், 5 மார்க்கும் கிடச்சிது எனக்கு. அதாவது யார் ஒரு மனிதன் மற்ற ஒரு பர்சனுக்கு அடுத்த மனிதனுக்கு வந்து உதவி செய்ய கூடிய மனநிலையும், அடுத்த மனிதன் நமக்கு வந்து இடர்பாடு செய்யும் போது அதை சகித்து கொள்ளக்கூடிய நிலைமையில் அவருக்கு திரும்பி உதவி பண்ணி வாழ்த்தக்கூடிய மனிதனே முழு மனிதன். ஓகே, எனக்கு 5 மார்க் கிடச்சிது. இப்போ ஞானி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் முழு மனிதனும் ஒன்றா? இது என்னுடைய கேள்வி நம்பர் 1. இப்போ இது வந்து நம்ம புறத்தோடு எப்படி நம்ம அணுகுமுறையை வச்சுக்கிடுறதுங்கிறதுக்கு உள்ளது, அதுதான் இந்த மாதிரி இது. இது நம்ம வாழ்க்கைக்கு கரெக்டானது. ஞானம்ங்கிறது வந்து அகத்தை மட்டும்தான் டீல் பண்ணுது. அதனால் அகத்தை பொறுத்த அளவில் நீங்கள் வந்து உங்களை இயற்கையாக நீங்கள் எப்படி இருந்தாலும், உங்களுக்கு என்ன எமோஷன் வந்தாலும் சரி, நல்ல எமோஷன் வந்தாலும் சரி, மோசமான எமோஷன் வந்தாலும் சரி, உங்களை நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டது தான், அதுதான் ஞானம். அது இப்போ இது அடுத்தவங்களோட சம்மந்தப்பட்டது. இப்போ ஏன்னா ரெண்டு நபர்கள் வந்துடுறாங்க இல்லையா, புறத்தோட எப்படி டீல் பண்ணுறது, புறத்து அடுத்தவங்ககிட்ட நான் எப்படி நடந்துக்கிடுறது, அடுத்தவங்க அவங்களுக்கு எப்படி இருக்கிறாங்கங்கிற மாதிரியெல்லாம் சம்மந்தப்படும்போது இது புறங்கிற மாதிரி அகம் புறங்கிறதோட சேர்ந்தது. ஞானங்கிறது முழுக்க முழுக்க அகம் சார்ந்தது. நன்றி ஐயா. கோபம் அப்படின்றது வந்து, அது கோபன்றது தவிர்க்க முடியாது, அது ஞானிக்கும் கோபம் வரும். அந்த பயனுள்ள கோபம் அது வந்து உதவி புரியும், பயனில்லாத கோபம் அது அடுத்தவரை வந்து புண்படுத்துகிற வகையில் நடக்கக்கூடிய ஒரு கோபம் வந்து பயனற்ற கோபம் அப்படின்னு. இது சரியா என்னுடைய புரிதல்? அதாவது செயலை பொறுத்தளவில் தான், செயலுக்கு செயல்படணுமா வேண்டாமாங்கிற ஆஸ்பெக்டை பொறுத்தளவில் தான் அது பயனுடையதாக இருக்கா இல்லையாங்கிறத பொறுத்தளவில் இருக்குது. ஏன்னா சில பேர் கோபம் இருந்தால் தான் சில செயல், அது ஒரு எனர்ஜி தானே. உண்மையில் பார்க்க போனான்னு சொன்னால் எல்லா எமோஷனுமே எனர்ஜி தான். அந்த எனர்ஜியை பயன்படுத்தி செயலுக்கு பயன்படுத்தணும். இந்த எமோ இப்போ சொல்ல போனால் அது கோபம்னு சொல்லி போகும்போது, அது நம்ம அது கோபங்கிற பேர் எடுக்கும் பொழுதே அது நம்மளை நாமளே டிஸ்டர்ப் பண்ணுற ஒரு ஃபேக்டராக மாறிடுது. அது எனர்ஜிங்கிற மாதிரி ஒரு அம்சத்தில் இருந்துன்னு சொன்னால் அது செயலுக்கு பயன்படுறதா இருக்குது. அப்போ செயலுக்கு பயன்படுறதாக நம்ம எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் அந்த செயல் தான் நம்மளை அது பாசிட்டிவாக நெகட்டிவானு சொல்லணும். நம்ம செய்ய வேண்டிய செயல் வந்து சரியான செயலாக இருந்துன்னு சொன்னால் அப்போ அது வந்து ஒரு பாசிட்டிவ் எமோஷன்ட்டு எடுத்துக்கலாம். செயல் சரியில்லைன்னு சொல்லி சொன்னால் அந்த எமோஷன் நெகட்டிவ் எமோஷனுங்கிற மாதிரி எடுத்துக்கணும். செயலோட லைட் பண்ணி தான் அதை பார்க்கணும். இதுக்கு வந்து கோபத்தினால ஒருத்தருக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டோன்னு சொல்லி சொன்னால் அது சரியில்லை. அதனால கோபத்தை பயன்படுத்தி அடுத்தவங்களை கண்ட்ரோல் பண்ணி நம்மளை தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காத அப்படி கண்ட்ரோலும் பண்ணிக்கிடலாம். அந்த கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருந்தாலும் கூட அது பாசிட்டிவ் எமோஷன் தான், அந்த மாதிரி எடுத்துக்கணும். நன்றி ஐயா. இது இந்த கோபத்தை பற்றி பண்ணும்போது எனக்கு ஒரு அனுபவம் வந்து வருது. 2002 நடந்த அனுபவம் இது. நான் ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனியில் 25 வருஷம் வேலை செஞ்சேன். எமோமோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபிஎம் அட்வைஸரு, 70 வயசு, அவர் ஒரு கார்பரேட் கம்பெனியில் வேலை செய்யும் போது அந்த இடத்துக்கு போகும்போது அவர் முதல் வாரம் வராரு, வந்துட்டு இதெல்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துட்டு போகிறாரு. அதில் வந்து மோர் தென் 90% யாருமே பண்ணலை ஆக்டிவிட்டி. அடுத்து ரிவ்யூ வர்றாரு, ரிவ்யூ வரும்போது கேட்குறாரு என்ன பண்ணிங்கன்னா, எல்லாரும் உண்மையாக தான் சொல்கிறாங்க, எங்களால் பண்ண முடியல. ஏன் பண்ண முடியல அப்படின்னும் போது, எங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் ஒர்க் இருந்தது, அதை தான் நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம், இது எங்களால் பண்ண முடியல, இது வந்து ஒரு அடிஷ்னல் ஜாப்பு டிபிஎம் ஒர்க்கு அப்படின்னு சொல்லி டோட்டல் ப்ரொடக்ட் மேனேஜ்மெண்ட். சரிங்க. அப்போ வந்து அவர் என்ன பண்ணார், திடீர்னு கோவப்பட்டு நான் ஆல் த வே ஜப்பான்லேருந்து வரேன், வந்துட்டு இதை கொடுக்குறேன் உங்களுக்கு வந்து இது இல்லையான்ட்டு அவர் என்ன பண்ணார்னா, கையில் இருக்கிறதெல்லாம் தூக்கி எறிய ஆரம்பித்தார். நோட்புக்கு எல்லாமே எரிஞ்சிட்டு போயிட்டார் வெளியே. அந்த கிளாஸ் அந்த செஷன் வந்து நான் இன்றைக்கி எதுவுமே பண்ண போகிறதில்ல, ரூமுக்கு போயிட்டார். வந்தான் அடுத்த நாள் காலையில் வந்தார். வந்துட்டு திருப்பி எகைன் வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு கோவப்பட்டார், அடுத்த நாள் வந்தவொடனே ஃபஸ்ட்டு வந்து போ பண்ணி ஐ அப்பாலஜி வாட் இஸ் எவர் ஹேப்பன்ட் எஸ்டர்டே, ஐ எம் வெரி சாரி அப்படின்னு சொன்னார். அப்போ வந்து திருப்பி கேட்டார், சரி நான் வந்து நேற்று கேட்ட அதே கொஷினை கேட்குறேன், நான் ரிவ்யூ பண்ணதில் என்ன நம்ப மாட்டீங்க, 85% ஆஃப் த ஒர்க் வாஸ் கம்ப்ளீட்டட் ஆன் த டே. ஸோ இதை வந்து பயனுள்ள கோபம்னு எடுத்துக்கலாமா?
அதாவது அந்த அவர் அப்படி சொன்னதுனால அந்த மீதி ஒர்க்கெல்லாம் சரி பண்ணிட்டாங்களா? ஆமாம், அந்த ஒரு நாளில் சரி பண்ணிட்டேன் சார். அதான் மொத்தத்தில் வந்து ஏதோ ஒரு வகையில் நமக்கு வந்து அது ஒரு ஒரு பாசிட்டிவாக ஒரு செயலை நல்லா உருவாக்குற மாதிரி செயல்பட வைக்கிறதுக்கு சிலவங்கள்லாம் வந்து கோவப்படாமல் இருந்தோன்னா செயல்படவே மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு தூண்டுதல் ஏற்படுத்துறதுக்கு இந்த மாதிரி ஒரு அவர் எனர்ஜியாக பயன்படுத்திக்கலாம். அவ்வளோதான், அடுத்தவங்களை டிஸ்ட்ரக்டிவாக பயன்படுத்தக்கூடாது. நன்றி ஐயா. ஐயா, நீங்கள் வந்து செய்ய முடியாத வேலையை சிந்தனையை பிரச்சனையை கடவுள்கிட்ட விட்டுருங்க அப்படின்றீங்க. இது மாதிரி ஒவ்வொருத்தருமே விட்டுட்டு இருந்தால் கடவுளுக்கு லோடு இன்க்ரீஸ் ஆகணும் இல்லைங்க ஐயா? இல்லை, அதாவது இப்போ இதெல்லாமே வந்து மொத்தத்தில் நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை ஒழுங்காக செய்யணுங்கிறது தான். கடவுள் வந்து செய்கிறாரா செய்யலையா இல்லை கடவுள் என்ன பண்ணுறாருங்கிறதெல்லாம் நம்ம அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாலும் நீங்கள் கடவுள்கிட்ட ஒப்படைக்க மாட்டீங்க. அதனால் முதல்ல வந்து நீங்கள் நீங்கள் கிளாஸிஃபை பண்ணிக்கிட்டு இருங்க. நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, செய்ய வேண்டாது என்னங்கிற மாதிரி. இப்போ இந்த கீதையில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், பலன் மேலே பற்று வைக்காதபடி செயலில் கடமையை செய், பலனில் பற்று வைக்காதங்கிறதும் கிட்டத்தட்ட இதே மீனிங் தான். அது நீங்கள் பலனை பற்றியே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா செயலில் ஓட்ட விட்டுருவீங்க. அப்போ நீங்கள் செய்கிற செயலை அதை ஈடுபாடோடு செய்யணும், முழு மனசோடு செய்யணுங்கிறதுக்காக சொல்லப்பட்டது. அதனால் நீங்கள் இதில் செயல் தான் முக்கியம். அது செயல் முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி உள்ள அணுகுமுறைக்கு வரணும். நீங்கள் இந்த மாதிரி இல்லாதபடி வேறு மாதிரி அணுகுமுறைக்கு வந்தாலும் சரி, எத்தனையோ அணுகுமுறைகள் இருக்குது. நீங்கள் செயலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். என்ன இது அடுத்த கேள்விங்க ஐயா, மேபி நான் ஞானி ஆகிட்டேன்னு எனக்கு என்ன தெரியல, ஞானியாக கண்டினியூ பண்ணனா என்ன டெக்னிக் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க? இல்லை, அதாவது இப்போ உங்களுக்கு மனோ எமோஷன்ஸ் வந்து என்ன விதமான எத்தனை விதமான எமோஷன்ஸ் வரலாம். அப்போ ஞானிக்கு வரக்கூடாத எமோஷன்ஸ் வந்திருக்குன்னு சொல்லி உங்களுக்கு எப்போவாது வந்து தோணுமா? அறிதல் கொஞ்சம் மேபி ஒரு ஒரு ஸ்டாண்ட்ஸில் இருக்கலாம், பட் நாட் ஆல் த டைம், எவ்ரி டைம். அதாவது ஸ்டாண்ட் ஸ்டில்லாக இருந்தானா ஞானிக்கு வர்ற அனுபவம் அது? அதாவது எந்த அனுபவம் உங்களுக்கு வந்தாலும், மனோரீதியான எந்த அனுபவம் வந்தாலும் அது ஞானிக்கு வர்ற அனுபவம்னுட்டு எடுத்துக்கிடுங்க. இல்லை, ஞானின்றது மற்றவங்க சொல்லுங்க. இல்லை ஐயா, இப்போ நானே போயிட்டு ஆஃபீஸில் போய் ஞானின்னு சொன்னால் ஐயா சொன்ன மாதிரி அடுத்தவங்க சிரிக்கிறாங்க. பட் அடுத்தவங்க சொல்லலாம், ஐயா நீங்கள் ஞானி ஆகிட்டீங்க, இப்போ நாங்கள் வந்து உங்களை வந்து சொல்கிறதுக்கு இருக்குது, ஏன்டா உங்களுடைய புரிதல், உங்களுடைய அனுபவம், உங்ககிட்ட நாங்கள் கேட்குற அனுபவங்கள் அறிவுரைகள் எல்லாமே வந்து ப்ரூவ்டு ஆக்சுவலாக. ஆனால் நாங்கள் வந்து இப்போ தான் வந்து ஆரம்பிக்கிறோம். ஃபோனை செஷன் அட்டன் பண்ணோம், ஒரு மாதம் 30 நாள் ஆயிடுச்சு. 30 நாளில் நிறைய இடர்பாடுகள் வந்திருக்கோம், துன்பங்கள் வந்திருக்கோம். எனக்கு ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸே இருக்குது. நான் வந்து எனக்கு கார் நல்லா ஓட்டுவேன், ஒரு 3.5 லட்சம் கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன் 25 வருஷத்தில். மோட்டர் சைக்கிள் நல்லா ஓட்டுவேன், அது ஒரு 3 லட்சம் ஓட்டியிருக்கேன் 1980. ஆனால் எனக்கு இந்த புதுசாக வந்த இந்த ஸ்கூல் இன்னும் ஆக்டிவா அப்படின்ற வண்டி எனக்கு ஓட்ட தெரியாது. என்ன பண்ணுவேன்னா, என் பையன் கூட வரும்போது, ஒய்ஃப் கூட வரும்போது 2-3 தடவை விழுந்திருக்கேன். ரீசன் வந்து இல்லை, குறுக்க திடீர்னு யாருனா வந்துட்டாங்கன்னா பிரேக். ஏன்னா இதில் வந்து என்னென்னா, ரெண்டு பிரேக்கையும் ஒன்றா பிடிக்கணும், ரியர் அண்டு ஃப்ரண்ட்டை ஒன்றா பிடிச்சா தான் நிற்கும் வண்டி. நான் என்ன பண்ணுவேன்னா, பேக் மட்டும் பிடிச்சிடுவேன், ஃப்ரண்ட்டு போவோம் இடிச்சிடுவேன், இல்லை விழுந்துடுவேன். ஆல்மோஸ்ட் இடிக்க மாட்டேன், நானே விழுந்துடுவேன். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா, ஒரு 1 மாதம் அந்த வண்டியை நான் காலையில் ட்ராப் பண்ணுறதுக்காக போவேன், போகும்போது கரெக்டாக பிடிக்கிறேன். ஸோ மேபி என்னுடைய மனசு வந்து அதை வந்து கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணுதுன்னு ஒரு ஃபீலிங் இருக்குது எனக்கு. மேபி விழலை 1 மாதத்தில். நான் இதை வந்து ஒரு டெக்னிக்காக எடுத்துக்கலாமா? இல்லை, இப்போ இதெல்லாம் வந்து என்னென்னா, ஒரு மெக்கானிக்கல் டெவலப்மெண்ட். அது நீங்கள் ஒரு மெக்கானிக்கலாக உங்களை வந்து டெவலப் பண்ணி வச்சிடுறீங்க. இப்போ ஞானங்கிறதுலாம் ஒரு மெக்கானிக்கல் டெவலப்மெண்ட் இல்லை. அது இங்கே வந்து நீங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். உங்களுக்கு வந்து இங்கே உங்களுக்கு அடைகிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னுட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடணும். உங்களை பொறுத்தளவில் இந்த எமோஷன் வரணும், இந்த எமோஷன்ஸ் வரக்கூடாதுன்னுட்டு சொல்லி நம்ம ரொம்ப காலமாக அப்படி தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்திருக்கோம். ஆன்மீகங்கிற பேரில் உங்களே வந்து இப்படி வச்சுக்கிடணும், இப்படி வைக்கக்கூடாது, இந்த மாதிரி இருந்தானே நீங்கள் ஞானி இல்லை, இப்படி இருந்தால் மட்டும்தான் ஞானி நீ சொல்லி ஒரு நல்ல எமோஷன்ஸோட அங்கே இருக்கணுங்கிற மாதிரி ஒரு கான்செப்டிலேயே நம்ம வாழ்ந்துட்டோம். அந்த கான்செப்டை தூக்கி போட்டுருங்க. போட்டுட்டு உங்களை பொறுத்த அளவில் ஒரு கான்செப்சுவல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. இன்டலெக்சுவலாக நீங்கள் உங்களை புரிஞ்சுக்கிட்டு மன ரீதியாக வந்து நாங்கள் எப்படி இருந்தாலும் ஓகேன்னு சொல்லி உங்களுக்கு ஓகே கொடுத்துட்டா போதும். ஓகே கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஓகே ஆகும். நீங்கள் ஓகே கொடுக்கலன்னு சொன்னால் அது ஒரு நல்ல, நீங்கள் எப்போ ஓகே கொடுப்பீங்கன்னா நல்ல எமோஷன்ஸ் வந்து ஒரு திருப்திகரமான எமோஷன்ஸோடு இருந்தால் மட்டும்தான் நான் ஞானின்னு நினச்சோன்னு சொல்லி சொன்னால் உருளகாலம் நம்ம ஞானம் அடைகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் நீங்கள் வந்து அதான் நம்ம இந்த ஏழை இது கதை சொன்னோம்ல, வித் ஆல் அவர் டிஃபெக்ட்ஸ் வந்து நம்மளை ஏற்றுக்கிடணும்.
கேட்டுக்கிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த ஞானத்தில் நீங்கள் பிறகு என் ஞானத்தை மெயின்டைன் பண்ணணுங்கிற வேலையே கிடையாது. எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்க? அதான் அவ்வளோதானே, அது எப்படி இருந்தாலும் ஓகேங்கும் போது மெயின்டைன் பண்ணுறதுக்கே வேலை இல்லாமல் போயிருதில்ல. நன்றியா. அகத்தை நான் வந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணல. ஆனால் சரி, எனக்கு வந்து ஒரு புரிதல் இருக்குது. டு அச்சீவ் எனி டாஸ்க், எனி ஒர்க், ஈவன் இட்ஸ் இட் எ ஸ்மாலர் பிக், நாலெட்ஜ், ஸ்கில், வில், கெப்பாசிட்டி, எமோஷ்னல் சப்போர்ட், இந்த அஞ்சு வந்து இம்பார்ட்டண்ட். நாலெட்ஜுனா அறிவு, ஸ்கில்னா திறமை, நமக்குள்ள திறமை, வில்னா நமக்குள்ள விருப்பம் ஆர் இனிஷியேட்டிவ், கெப்பாசிட்டி ஓகே அளவுகோல், எவ்ரி பர்சன் ஹஸ் ஓன் கெப்பாசிட்டி. எமோஷ்னல் சப்போர்ட்ன்றது தான் நம்மளை சுற்றி இருக்க பீப்புள் நம்மளை வந்து இரிட்டேட் பண்ணுவாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, கண்டம் பண்ணுவாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. அதனால் நம்ம உணர்வுகள் வந்து வரக்கூடிய, ப்ரவோக் ஆகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். ஸோ இப்போ வந்து ஞானிக்கு இந்த அஞ்சில் எது அதிகமாகவும் இல்லை அஞ்சுமே அதிகமாகுமா? இதை நான் வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கும்போது எந்த புரிதல் அதிகமாகும்? அதாவது நீங்கள் செயலை பொறுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாமே அந்த செயலில் ஈடுபாடு இருக்கணும். செயலில் ஈடுபாடு இருந்தேன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு அந்த எங்கே என்ன குறைபாடுகள் இருந்தாலும் அது ஃபில்லப் ஆகிடும். அது எதில் எமோஷனில் வந்தாலும் எமோஷன் தேவை இருந்தனா தேவையான எமோஷன் வரும். வேறு எதாவது உரையில் நாலேஜ் வேணும்னு சொன்னாலும் அந்த நாலேஜை வச்சு ஃபில்லப் பண்ணிக்கலாம். அதனால் மொத்தத்தில் வந்து செயல் மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியணும், என்ன செய்யணுமோ அதை செய்யணும். அது அவங்களுக்கு அந்த செயலுக்கு தேவையில்லாத இது தான். அதனால தான் நம்ம டோட்டல் மைண்ட், கான்சியஸ் மைண்ட்னு பிரிக்கிறோம். நீங்கள் டோட்டல் மைண்டு உங்களுக்கு எட்டாவது பகுதியெல்லாம் டோட்டல் மைண்டு விட்டுட்டீங்கன்னு சொன்னால் எட்டக்கூடியதில் மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்படின்னா எல்லா கான்செப்டும் அதில் உள்ள வந்து இணைஞ்சிக்கிடும். எது எது பேல இது குறைவாக இருந்தனாலும் கூட அது உள்ள வந்து இணைஞ்சிக்கிடும். ஐயா நன்றி. ஐயா எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட் மட்டும், மேபி உங்கள் புரிதலில். நீங்கள் வந்து டோட்டல் மைண்டுன்னு சொல்கிறது வந்து சூப்பர் கான்ஷியஸ் மைண்டை தான் சொல்கிறீங்களா ஐயா? ஏண்டா எனக்கு வந்து கான்ஷியஸ் மைண்டு தெரியும். நம்ம புலன்களை யூஸ் பண்ணுறது வந்து கான்ஷியஸ் மைண்டு நிகழக்கூடியது. சப்கான்ஷியஸ் மைண்டு நம்ம முன்னோர்களாலேயும் குரோமோசோம்னாலேயும் நம்மளுடைய பதிவுகள் வந்து நம்ம மைண்டில் இருக்கக்கூடியது சப்கான்ஷியஸ் மைண்டு. மூன்றாவது உள்ளது வந்து சூப்பர் கான்ஷியஸ் மைண்ட். ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்துக்கு வரும்போது நமக்கு வந்து கடவுள் கொடுத்த ஒரு அறிவு, அந்த சூப்பர் கான்ஷியஸ் மைண்டை தான் நீங்கள் டோட்டல் மைண்டுன்னு சொல்கிறீங்களா ஐயா? எனக்கு புரியல அந்த ஒரு வார்த்தை. அதாவது சூப்பர் கான்ஷியஸ் மைண்டுங்கிறத வந்து காஸ்மிக் மைண்டுன்னு சொல்லுவாங்க, அதனால் அந்த மைண்டை நான் சொல்லலை. ஆனால் நீங்கள் டோட்டல் மைண்டுங்கிறது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்னு சொல்லி நம்ம ஸ்பிரிட் சொல்லுவாங்க. சாஸ்திரங்களில் அந்த கரணம்னு சொல்லுவாங்க. அந்த கரணம்னு சொன்னால் நாலும் சேர்ந்தது, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் நாலும் சேர்ந்தது டோட்டல் மைண்டுன்னு சொல்கிறோம். அதில் வெறும் மனம்ங்கிற ஒரு பகுதி மட்டும்தான் கான்சியஸ் மைண்டுன்னு சொல்கிறேன். நன்றி ஐயா. ஓகே நன்றி.